இந்த வீட்ல நான் சொல்றதை யார் தான் கேக்குறீங்க? மா, எதுக்கு இப்ப பாத்திரத்தை போட்டு உருட்டிட்டு இருக்க? வாடி, எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். வெளியே தலை காட்ட முடியல. அக்கம் பக்கத்துல உன்னை எப்படி பேசுறாங்க தெரியுமா? எப்பதான் திருந்து போறியோ? அக்கம் பக்கம் பேசுறதுல நீ அம்மே பக்கத்துல வந்து காலை வெட்டிடுவேன். என்னமா அது, ஏமா இப்படி கத்துற? நேத்து காலையில என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அனியா, இது தட்டி கேட்டேன். கேப்ப கேப்ப, நீ யார தட்டி கேட்டேன்னு ஞாபகம் இருக்கா? ஐயோ, சீக்கிரம் சுகர் டேப்லெட் போடணும். ஏயா, நான் என் வீட்டில் பாட்டு சத்தமாக கேட்டால் உனக்கு என்ன? நான் நைட்டு லேட்டாக வந்தால் உனக்கு என்ன? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில சுத்தா உனக்கு என்ன? நான் காரை வேகமாக ஓட்டினா உனக்கு என்ன? மாலில் பார்த்தேன், பீச்ல பார்த்தேன், என் அம்மா கிட்ட போட்டா குடுக்கறேன், என் அப்பா கிட்ட வத்தியா வைக்கிறேன். பொண்ணுவியோ 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 தேவையா உனக்கு? பெருசு அமைதியா வேலையை மட்டும் பாரு. சுகர் டேப்லெட்டா? சுகர் டேப்லெட். நீ அநியாயத்தை தட்டல, அனிஷோட அப்பாவை தட்டி இருக்க. பக்கத்து வீட்டு சுகர் பேஷண்ட் அங்கிள் ரீ. இது தெரிஞ்சு அந்த அனிஷா நம்ம அப்பா வந்து அடிச்சுட்டு போயிட்டான். அங்க பாரு பாவம் எப்படி இருக்காருன்னு. நல்லா இருந்த மனுஷன் இப்படி கை காலை உடைச்சு வச்சிருக்கான். கை காலை உடைச்சானா? மண்டை உடைக்கிறதா தானே என்கிட்ட சொன்னான். அவனே, ஐயோ, இந்த கோவம் தான் பிரச்சனை. ஏன்டி இப்படி பண்ற? நீ பாட்டுக்கு கோயில் குருக்கள், டீச்சர், சர்ச்சு ஃபாதர்னு அடிச்சு ஊர்ல பொறுக்கியா சுத்திக்கிட்டு இருக்க. ஒருத்தர் உன்னை பத்தி நல்லதா சொல்றாங்களோ? என்னைக்குதான் நான் சொல்றத கேட்க போறியோ? ஐயோ அம்மா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? சரி சொல்லு, என்னன்னு சொல்லி தொலை, நான் கேட்டு தொலைறேன். வா. சரி சொல்லு. எங்கேயாவது கொஞ்சமாவது பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியா? என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கேன்னு நாலு பேர் என் மூஞ்சில காரி முயறாங்க. என்ன என்ன பொண்ணு மாதிரி? பொண்ணு மாதிரி தானே இருக்கேன். பார்க்க பொண்ணு மாதிரி இருந்தா மட்டும் போதாது, பொண்ணு மாதிரி ஏதாவது பண்ணும். ஏதாவது சமைக்க தெரியுமா உனக்கு? இன்னைக்கா சமைச்சிருக்கியா? நான் சமைச்சதே இல்லையாம்மா. அட பாவீங்களா, நான் நீ எப்படி சமைப்பேன்னு நினைச்சேன் தெரியுமா? எப்படி? ஸ்மெல்லு வேற லெவலுங்க. நான் போய் தட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா நீ எப்படி சமைச்ச தெரியுமா? எப்படி? உப்பு தேவையான அளவு, சர்க்கரை தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு. கலர் கம்மியாக இருக்கே, அள்ளி போடுவோம். இது என்னன்னே தெரில, சும்மா போடுவோம். சைசம் மண்டலம் குக்கிங்கம். ஐயோ நெருப்பு. அருமையான சாப்பாடே. Proud of myself. சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா? அது என்னன்னு தெரியல. தயிர் சாதம்பா. தயிர் சாதம் என்னடி இந்த கலர்ல இருக்கு?
என்ன உங்களுக்கு அது பிடிக்கலையா? நான் வேணா வேற ஒண்ணு செஞ்சு கொடுக்குறேன். இங்க கேளுங்க, நான் போடுறேன். மெதுவா சாப்பிடுங்கப்பா, டேஸ்டா இருக்குன்னு தெரியுது. அந்த மனுஷன் என் புருஷன், நாலு நாள் பாத்ரூம் விட்டு வெளில வரல. அமைதியா இருந்துரு. உங்க அப்பா உன்னை எந்த மாதிரி மரியாதை தர பொண்ணா வளர்க்கணும்னு நினைச்சா தெரியுமா? எந்த மாதிரி? அப்பா எக்ஸாம் கிளம்பிட்டேன். ஆ சரிம்மா, போய்டுவோம் பாத்துமா. என் ஆசிரியர் பரவாயில்ல, இருக்கட்டும்மா, போமா போமா. தங்க மாதிரி பொண்ணு. அப்பா தண்ணி குடிச்சு. குடி குடி குடிமா குடிமா. என்னம்மா நீ, போமா போமா. ஐயோ அப்பா, ஆசிரியர் பண்ணுங்கப்பா. வரப்பா மா, அவருக்காக நான் எத்தனை தடவை பேசியிருக்கேன், எத்தனை தடவை சண்டை போட்டிருக்கேன் அவருக்காக. சும்மா நீ ஒன்றும் தெரியாத பேசாத. எது? அவருக்காக நீ சண்டை போட்ட? ஆ, அவருக்காக நீ எப்படி சண்டை போட்ட ஞாபகம் இருக்கா? எப்படி? குடிடான் குடிடான், ஒரு நிமிஷம் இருங்க குடிடான். உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியாதுடா. நீ பண்ணதெல்லாம் என்னடா? ஏன்டா இப்படி இருக்க உனக்கு? இல்ல மக்களே, எல்லாரும் பாத்துக்கோங்க, நான் என்னென்ன பண்ண இவனுக்காக அப்படி சொல்லிட்டு நான் வந்து எங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்ல போறேன். மா இங்க வாமா, இவனுக்காக எத்தனை தடவை உன்னை எதிர்த்து பேசியிருக்கேன், நீ என்ன திட்டி இருக்க, நாங்க எங்கெல்லாம் பொறுக்கி இருக்கோம். சொல்லுப்பா அவன்கிட்ட என்ன நடந்துன்னு சொல்லுப்பா. துப்பார்மா, நீ கட்டாவே இருந்துக்கோ, நாங்க தப்பாவே போறோம். முதல்ல புள்ளியா பையன, நீ இந்த மனுஷன் உடைஞ்சு போயிட்டாருடி. அன்னில இருந்து அவரால் வெள்ள தலை காட்ட முடியல. இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ உழைச்சி கொட்டியிருப்பாரு. அவர் அருமை உனக்கு எப்படி புரியும்? நீ எல்லாம் சம்பாரிச்சாதான் தெரியும். நாலு காசு போய் சம்பாதிக்கணும், அப்போதான் அதோட அருமை தெரியும். நான் சம்பாரிச்சனே. என்ன சம்பாரிச்ச? யூடியூப் சேனல் ஆரம்பித்து கான்டென்ட்லாம் பண்ணி சம்பாரிச்சனேம்மா. யூடியூப் சேனல் ஆரம்பித்து கான்டென்ட் பண்ணி என்ன வீடியோ போட்டேன்? ஆ, அந்த வீடியோ போட்டேனே. ஹலோ எவ்ரிவன், நான் உங்களோட பூர்ணிமா ரவி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமாக பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம், அதாவது முட்டையிலேருந்து கோழி வந்ததா இல்லை கோழியிலேருந்து முட்டை வந்ததா. இந்த விஷயத்தை உங்களுக்காக நான் வந்து கூகுள் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் கிபி 10,000 நூற்றாண்டுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கனாவே, நானும் அப்படி தான் பண்ணுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ என்ன வீடியோ போட்ட? ஹே பூர் ஆர்மி, ஸோ ஐ ஆம் பேக், வெல்கம் டு பூர்ணிமாஸ் வ்ளாக். ஸோ இன்னைக்கு நாம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா, யாருமே பண்ணாத ஒரு யூனிக்கான புது விதமான கண்டென்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாங்க, அதே தான், இன்னைக்கு நம்ம டூர் போக போறோம். வெல்கம் டு பூர்ணிமாஸ் ஹோம் டூர். பெட்ரூம் ஏ ஜாலி, ஆம் ஜாலி, ஏ ஜாலி.
லிவிங் ரூம், கலர் கலர் மாஸ்க், மஞ்சள் சேரு, நைனா ஜெட்டி, ஸ்டோர் ரூம், பால்கனி. ஐயோ மேக்கப் போட்டுச்சு. ஃப்ரிட்ஜ் டூர், வாஷிங் மிஷின் டூர், மிக்ஸி டூர். இப்ப வீட்டோட ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம், பாத்ரூம். வாங்க பார்க்கலாம். அடிங்க அவங்களுக்காக நம்ம வந்து அனாவசியமாக வெளில போகாம ரெஸ்பான்சிபிளாக இருக்கலாம். அண்ட் சப்போஸ் பப்ளிக்காக எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த லாக்டவுனில் நான் வீட்டில் இருந்துகிட்டே ரெகுலராக உங்களுக்காக உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்காக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்க போகிறேன். நீங்களும் வீட்டில் இருந்துகிட்டே இந்த வீடியோஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் டு ஆர் சேனல். அதாவது அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. ஹலோ, நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன், நீ ஏன் ஃபோனே எடுக்கல? பாத்ரூம்லயா இருந்த? சரி ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். நான் பாக்குறதுக்கு கிட்னாப் பண்ற மாதிரி இருக்கும், ஃபேன் வேற பக்கத்துல இருக்கு. ஒருவேளை கிட்னாப் பரோ.